இந்த நேரத்திலே நான் வசனத்திலிருந்து சில ஆலோசனைகளை தந்து ஜபிக்க போகின்றோம் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் அல்லேலூயா இந்த வசனத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனங்கள் மனம் திரும்பினால் கர்த்தருடைய ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் மன்னிப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் மன்னிப்போடு கூட நாம் வாழும் தேசத்திற்கு ஷேமத்தை கட்டளையிடுவேன் என்றும் சொல்லுகிறார் இந்த அடிப்படையிலான ஒரு சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நம்முடைய தனிவாழ்வு தொடங்கி தேசம் வரைக்கும் நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னிப்பார் மன்னித்த பிறகு எப்படிப்பட்ட இரக்கத்தை நமக்கு செய்வார் என்கிறதை நாம் வாசித்து அறிந்து ஜெபிக்க போகிறோம் யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் லேலுயா எங்கள் பாவங்களை இந்த ஜனத்தின் பாவங்களை நீர் மன்னித்து இந்த ஜனத்தை மறுபடியும் உமக்கு சுதந்திரமான சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜபம் பண்ணினான் அப்போ ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அவர் மன்னிக்கிறார் மன்னித்து விட்டு நம்மை தமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லே லூயா நம்மை தமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் கேத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது சில வேளைகளில் குறைகள் தவறுகள் வரும் பொழுது தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடுவதும் உண்டு இந்த சூழ்நிலை அப்படித்தான் மோசை யாருக்காக ஜெபிக்கிறான் ஏதோ ஒரு புதிய ஜனத்தை நீர் பாவத்தை மன்னித்து உம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஜபிக்கல ஏற்கனவே ஆபரகாமுக்கு உண்டான வாக்கு தத்துவத்தின்படி இந்த ஜனம் ஆபிரகாமின் சந்ததி இவர்கள் மோசையினால் பார்வனுடைய கைக்கு விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தர பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அப்போ இது ஏற்கனவே தேவனுடைய சுதந்திரம் ஆனால் ஏதோ சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வழி விலகி நடந்தபடியினால் இப்பொழுது மோசை திரும்ப கஞ்சுகிறான் நீர் எனக்கு இறக்கம் செய்யும் இந்த ஜனத்திற்கு மன்னியும் மறுபடியும் இவர்களை உமது சுதந்திரமாக என்ன செய்து கொள்ளும் மீட்டுக்கொள்ளும் கொள்ளும் அல்ல இல்லூயா ஸோ அது மிக முக்கியமான விஷயம் நாம் தேவ ஜனங்களாக இருந்தால் தேவ சித்தம் செய்ய வேண்டும் தேவனு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் அது இல்லாமல் விலகும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடுகிறார் அல்லது விலகி நிற்கிறார் ஸோ அந்த சூழ்நிலையிலே இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பினால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் நம்மை தமக்கு சுதந்திரமாக என்ன செய்வார் ஏற்றுக்கொள்ளுவார் லூயா ரெண்டு குரந்தியர் ஆறாம் அதிகாரத்திலே பதினான்கிலிருந்து அந்த அதிகாரம் முடிய படித்து பார்க்கும்போது ரெண்டு குரந்தியர் ஆறு பதினான்கு முதல் அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா இங்கே பாட்டிலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் எப்பொழுது நீங்கள் வேறுபட்டு பரிசுத்தமாகும் பொழுது வேறுபட்டு பரிசுத்தமாகும் பொழுது விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி கர்த்தருக்கு பரிசுத்தமாகும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவா இருப்பேன் சொல்லியிருக்கிறார் லூயா இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொல்லுகிற சகோதரனே சகோதரியே கிறிஸ்து தம்முடைய வேத வசனத்திலே எதை விட்டு விலகு என்று சொல்லியிருக்கிறாரோ அதை விட்டு விலகி இருக்கிறீர்களா அல்லது அதையும் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவையும் வைத்துக்கொண்டு அப்படி வாழலாம் என்று நினைக்கிறீர்களா அசுத்தமானதை தொடாதருங்கள் கர்த்தர் எதை அசுத்தம் என்று தீர்த்தாரோ அதை தொடாதருங்கள் பாவம் விக்கிரக ஆராதனைகள் அந்நிய தெய்வங்கள் தேவனை விட்டு விலகி போகிறது இதெல்லாம் கர்த்தாய் பாவமா இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துரு உபதேசங்களை நாடி தேடுவதும் அங்கே போய் ஐக்கியம் வைப்பதும் அது கர்த்தருக்கு விரோதமானதாக இருக்கிறது உலக ஆசைகள் இச்சைகள் ஆடம்பரங்கள் உலக பொருட்கள் மேல ஆசை உலகத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவது இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல ஸோ இதெல்லாம் ரொம்ப திட்டமாக பைபிளில் ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள் இதுவரை இதை பற்றி ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் இனி புதிய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது விட்டு விலகுன்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்க அண்டர்லைன் பண்ணி படியுங்க அந்த வசனங்களை வேணா எடுத்து தனியா எழுதி படியுங்க விட்டு விலகு அவைகளை விடமாட்டேன்னு சொன்னா கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க முடியாது கர்த்தருக்கும் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு திட்டமா சொன்னார் ரெண்டும் ரெண்டையும் வச்சு நீ அப்படியே போக முடியாது அது ஓடாது கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் ஆனபடினாலே இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை சந்தோஷம் ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய சகல காரியத்துக்கு அவர் நிற்கக்கூடிய அவர் பொறுப்பேற்று முன்னே நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகணும் அல்ல லூயா அப்ப அது வர வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்க வேண்டும் இந்த எதை விட்டு விலகணுமோ அவைகளை விட்டு விலகி நாம் பரிசுத்தமாக வேண்டும் அல்ல கர்த்தர் தான் வேண்டும் கர்த்தர் பிரியமில்லாதது எதுவும் எனக்கு வேண்டாம் கர்த்தர் விடுன்னு சொன்னது எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படி உறுதியா இருக்கிறவள் மேல் கர்த்தர் அன்பா இருப்பார் கர்த்தர் அவர்களுக்காய் வைராக்கியமாக நிற்பார் அல்ல லூயா ஆனா எனக்கு கர்த்தரும் வேணும் தேவைக்கு வேணும் அதையும் விடமாட்டேன் இதையும் விடமாட்டேன் என் ஆசைப்பட்டதெல்லாம் விடமாட்டேன் பழக்கப்பட்டதெல்லாம் மாட்டேன் ஒன்றிலையும் ஒரு மாற்றம் காண மாட்டேன் ஆனா இயேசுவும் வேணும் எப்படி கத்தருக்கு ஆகையினாலே நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டியதுதான் ஆனா ஆண்டவர் இறக்கம் செய்வார் துன்பங்கள் வரும்போது காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தெய்வன் யார் கேட்டாலும் கொடுப்பார் அது வேற ஆனா அவர் விரும்புகிறது என்ன உன் சகல காரியங்களும் உனக்கு முன்பாக அவர் நிற்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன ஆகாதவைகளை விலக்க வேண்டும் ஆகாதவர்களுடைய ஐக்கியங்களை விட்டு விலக வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதேன்னு சொல்றார் விவாக காரியத்தில் கவனமா இருக்கணும் ஒரு விசுவாசி ஒரு விசுவாசியை தான் விவாகம் பண்ணணும் அது ஒன்னும் கிடைக்கல அது அப்படி இது அப்படி அப்போ நம்ம எதுவும் கிடைக்கலன்னா வசனத்தை மீறி எதையும் செய்வதற்கா தெளிவாக சொல்லிருக்கு நீ விசுவாசியா விசுவாசி வந்து விசுவாசியை தான் விவாகம் பண்ணும் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதேன்னு சொல்கிற கல்யாணம் மட்டுமல்ல சில அக்ரிமெண்ட்டுகள் சில அந்த பார்ட்னர்ஷிப்புகள்லையும் ரொம்ப யோசிக்கணும் நீங்கள் போகிற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை அப்போ அவங்க சில கொள்கைகளில் வேறுபடுவார்கள் நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்து தான் அவைகளில் ஈடுபடணும் அந்த ஐக்கியம் பிணைப்பு என்பதில் கவனமாக இருப்போம் மற்றபடி யாவரோடு சமாதானமாயிருங்கள் எல்லாரையும் நேசியுங்கள் எல்லாரோடு போக்குவரத்து ஆயிருங்கள் என்பது அப்படித்தான் இருக்கிறது அந்த உலகத்துக்குள்ள வாழணும் அதே வேளையில் அசுத்தமானதை தொடாதரு என்று சொல்லுகிறார் தாமரை இலை தண்ணீரிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் கிடந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த இலையில் ஒட்ட முடியாது அப்படி அது தன்னை காத்து கொள்ளுகிறது அல்ல இல்லையோ அதே போலதான் ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு உலகத்திலே காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் ஏசுதான் என்று நிற்கும் பொழுது அவர் இது என் மகன் என் மகள் என்று உறுதியாக நிற்பார் அல்ல லூயா ஒருவனும் தொட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே ஒரு உலக பொருளுக்காக ஒரு ஆசை இச்சைக்காக அந்த உலக வேஷங்களுக்காக இதெல்லாம் நீங்க ரொம்ப பெருசாக நினைச்சி வச்சிட்டு நல்லா யோசிங்க ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் அதிலே ஜெயமாய் நிற்பதற்கு கிருபை தருவார் அல்ல லூயா உங்களுக்காக கர்த்தர் வந்து தீர்மானம் எடுக்க மாட்டார் தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்பொழுது அதிலே நிற்பதற்கு கர்த்தர் ஜெயம் தருவார் ஆமேன் ஸோ விட்டு விலக வேண்டியவைகளை நாம் விட்டு விலகினால்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருப்பார் நம்முடைய சகலத்தையும் அவர் பொறுப்படுப்பார் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தமில்லை எந்த அநீதியும் நம்மிடத்தில் இருப்பது அவருக்கு பிரியமில்லை ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை எந்த ஒரு இருளின் கிரியைகள் அஞ்ஞான இருள் அறியாம இருள் பிசாசின் இருள் மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள் ஆகிய இருள் எந்த இருளும் நம்மிடத்தில் வரக்கூடாது நாம் அதனிடத்தில் போகக்கூடாது ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது என்றால் ஒரு விதத்தில் வேசி அந்த மாதிரி காரியங்களுக்கு ஒழுக்கக்கெடான காரியங்களுக்கு அதுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டா அதுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ஐக்கியம் ஒரு ஐக்கியம் வராது அப்போ அது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது நாம அந்த இடத்துக்கு போகக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது பங்கு எது இந்த வார்த்தைகளை கவனித்து கொள்ளுங்க அங்க பிணைப்பு பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னார் இங்க பங்கு என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பிணைப்பு என்பது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் பாண்டு ஒரு ஸ்ட்ராங் பாண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்க பங்குன்னு சொல்றது ஷேர் ஹோல்டிங் ஷேர் இதெல்லாம் குறித்து நீங்கள் யோசியுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நம்ம போய் கட்ட யாரோடும் கட்டப்பட்டு இருந்துடக்கூடாது அதுதான் விஷயம் யாரோடும் கட்டப்பட்டு அதனால் கிறிஸ்துவை இழந்து பரலோகத்தை இழந்து நித்திய மகிமை இழந்து போவது எவ்வளோ துக்கம் நம் உலகத்துக்காக வாழவில்லை உலகத்திலே நாம் வாழ்வதே ஆண்டவர் இயேசுடத்தில் போய் சேருவதற்காக வெளிப்பாடோடு இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் கட்டப்படாமல் நாம் நிற்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் எந்த சம்பந்தம் தொடர்பு இல்லை நம்ம நான் இடையில ஒரு மெசேஜ் கொடுத்த ஞாபகம் இருக்கு நம்ம இருதயத்தில் பொருளாசை வைத்திருக்கும் பொழுது அதுவே ஒரு விக்கிரக ஆராதனைன்னு பைபிள் இருதயத்தில் ஏதோ ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டோம் வீடாக இருக்கட்டு ஏதோ ஒரு பொருள் அதை தூக்கி உள்ளே அது ஐடல் அது விக்கிரகம் மாட்டோம் நாம் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் அவருக்கு ஒரு சிலையோ சொருபமோ தேவையில்லை என்ற தெளிவான வேத வசனத்தின்படி வாழுகிறோம் அல்ல இல்ல அதே வேளையில் நம்ம உள்ளத்தில் ஏதாவது ஒரு பொருளாக ஆசைப்பட்டு பணமோ பொருளோ பதவியோ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டாச்சுன்னா அதுவே ஒரு விக்கிரகமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விக்கிரகமும் இது கர்த்தருடைய ஆலயம் இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் அதுக்குள்ள எந்த விக்கிரகத்தும் சம்பந்தம் கிடையாது அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஓகே அப்ப இவைகளை விட்டு நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போனால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் பிதாவாக இருப்பேன் அல்லே லூயா அப்போ நம்ம வாழ்க்கையில நம்பர் ஒன் லைக் ஜோம் பண்ணும் போது நினைக்க வேண்டியது நான் எந்த விஷயத்தில் ஆயிலும் விலகி இருக்கிறேனா கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேனா கர்த்தர் விலகுன்னு சொன்னதுல போய் ஒட்டிக்கிட்டு இதை கவனிக்கும் அப்போ நான் விலக வேண்டியதை விட்டு விலகி கர்த்தரோட நான் சரியா ஒட்டி கொண்டேன் என்றால் என்னை அவர் சேர்த்துக்கொண்டு மறுபடியும் தம்முடைய சுதந்திரமாக சேர்த்துக்கொண்டு எனக்கு அவர் பிதாவா இருப்பார் அல்ல இந்த விஷயத்திலே யாருடைய வாழ்க்கையிலே அதுக்காக நீங்கள் ஜெபித்து அர்ப்பணித்து அறிக்கை செய்து சரிப்படுத்தணுமோ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவதாக பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஐந்து இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் கத்தருகு ஸ்தோத்துராம் சவுல் தீர்க்கதரிசியை கேட்குறார் ஐயா நீர் என்னோடு கூட என்ன செய்யும் திரும்பி வாரும் அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்குறத பார்க்குறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில வேளைகளில் ஒரு மனிதரோடு அல்லது ஒரு தேவ பிள்ளையோடு உள்ள ஒரு ஐக்கியம் தொடர்பு அது போயிடுச்சு ஏன்னா கத்திரக்கு விரோதமாக செய்தனால அந்த கத்தோடைய தாசர்களோடு உள்ள ஐக்கியம் நம்மை விட்டு போயிட்டாலும் அவருடைய சந்தோஷம் நம்ம மேலே இல்லை அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சிலர் இருப்பது உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஒருவேளை உங்களுக்குள் சிலருக்குள் அந்த மாதிரி ஏதாகிலும் சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கின்றதோ யோசித்து பாருங்கள் நாம் வந்து நம்முடைய வழிகள் சரியில்லாதபடினாலே நம்முடைய கிரியைகள் சரியில்லாதபடியினாலே நாம் இன்றைக்கு தேவனை விட்டும் தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவுகளை அல்லது நான் அந்த நன்மதிப்பு என சொல்லுவது அவர்களுடைய இதயத்தின் சந்தோஷம் இவைகளை விட்டு நாம் விலகி நிற்கிறோமா என்பதை கூட இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிந்திக்க வேண்டும் எபிரேயர் பதிமூன்று பதினேழிலே பார்க்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களுக்காக விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு யூஸா இருக்காது பிரயோஜனப்படாது பிரயோஜனமா இருக்காது அவங்க ஜோம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறார் ஒரு தேவ ஊழியக்காரர் உங்களுக்கா ஜோம் பண்ணணும்னு சொன்னா அவர் சந்தோஷத்தோட பண்ணும் அப்ப அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர் மனசை சஞ்சலப்படுத்தி அவர் சரி ஆனால் என்னுடைய ஊழியம் இவர்களுக்காக நான் ஜோமண்ணணும் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் அப்படி சொல்லி அவர் சோமணுவார் உள்ளத்தில் ஒரு வேளை துக்கம் இருக்கும் ஐயோ இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படி செஞ்சிட்டாங்களே அது இருக்கும் அப்போ அந்த துக்கத்தை உள்ளே வைத்துக்கொண்டு அவர் சோமன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ கண்டிப்பாக சவுல் சாமுவிலை வேதனைப்படுத்தின பொழுது சாமுவேலை மட்டுமல்ல சாமுவிலை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணின தேவனையும் சேர்த்தே வேதனைப்படுத்தினான் அல்ல இந்த காரியங்களில் யாருடைய வாழ்க்கையில் எது இருக்கிறது கவனிக்கல் வாயில் வந்தபடி பேசுவது பரிகாசம் பண்ணுவது எதிர்த்து பேசுவது காயப்படுத்துவது கஷ்டப்படுத்துவது இப்படிலாம் நிறைய இருக்கும் யாருக்க வாழ்க்கையில ஆகிலும் இப்படிப்பட்டவைகள் இருக்கிறதென்றால் என்றால் அதை விட்டு நாம் திரும்ப வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மிக முக்கியமான காரியம் ஸ்தோத்திரம் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பணும் கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் திரும்ப வேண்டும் சரியாக வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்களுடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக குரல் சொல்லுவோம் இங்க என்ன சொல்றாரு அவள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள் அதுவே ஒரு பெரிய தண்டனை இப்ப அந்த தண்டனை காலத்தில் ஒரு இறக்கம் கிடைப்பதற்காக இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் இப்போ ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் இவர்களை விடுவியும் என்பது ஒன்று ஆனால் சில இடங்களில் விடுதலைக்கு காலம் உண்டு உதாரணமாக சிறவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருப்பார்கள் சிறைப்ப பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லுவது தீர்க்க தரிசிகளால் திட்டமாய் உரைக்கப்பட்டது எழுபது வருடங்கள் அந்த சிறையிருப்பு இருக்கும் என்பதும் ரொம்ப திட்டமாக சொல்லப்பட்டது அப்போ எழுபது வருடங்கள் சிறையிருப்பு என்பது அவர்களுக்கு பலகாலம் அவங்க வாழ்க்கை சரியில்லாதனால கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அப்போ இப்போ எழுபதாம் வருஷம் அது ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்தாவது வருஷத்தில் ஒருத்தர் நின்று மன்னித்து இப்பொழுது விடுவியும்னா அவர் விடுவிக்க மாட்டார் அறுபத்தஞ்சாவது வருஷத்தில் ஒருத்தர் நின்றுட்டு நீங்கள் இப்போ மன்னித்து விடுவீங்கன்னாலும் அவர் விடுவிக்க மாட்டார் எழுதி வச்சிருக்கார் எழுபது ஆண்டுகள் அப்போ அதுக்குத்தான் இந்த ஜபம் சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களிடத்தில் ஒரு இறக்கம் கிடைக்கட்டும் அந்த எழுபது வருஷங்களில் அவர்கள் ஒட்டுமொத்த தண்டனைக்குள் இருக்கிறார்கள் மனம் திரும்புகிற மக்களுக்கு ஒரு இறக்கம் கிடைக்கட்டும் தேசத்துக்கே தண்டனை கொடுத்துட்டார் தேசமே பஞ்சத்தில் வாடுது அல்லது ஒரு தண்டனையில வாடுதுன்னு வச்சுக்கல தேசம் அனுபவிச்சுதான் ஆகணும் அதை ஆண்டோட தண்டனை வரும்போது ஆனா அதுக்குள்ள இருக்கிற சில தேவ பிள்ளைகள் உண்மையாய் உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் சில வேளை அது தேசத்துக்கு விடுதலையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இடங்கள்ல அவர் குறிப்பிட்டு இப்படி சொல்லி செஞ்சிட்டார்னா அதை உடனே எல்லாம் திடீர்னு எல்லாம் திருப்பிட முடியாது இறமையத்திற்கு தெரிசு எவ்வளவு ஜோம் பண்ணார் ஆனா எழுபது வருஷம்னு சொல்லப்பட்டது குறைக்கப்பட்டதா இல்லை மாற்றப்பட்டதா இல்லை ஆனா சிறைப்பட்டு போன இடத்தில் சிறை பிடித்தவர்களுடைய கண்களில் இறக்கம் கிடைக்கும்படி செய்யும் தானியலுக்கு அது கிடைத்தது சாத்ராக் மிஷக் ஆபித் நேகோ கிடைத்தது இன்னும் பலருக்கு கிடைத்தது இந்த யோயாக்கீனுக்கு கிடைத்தது இப்படி அங்கே போன பிறகும் இறக்கங்கள் சிலருக்கு கிடைத்தது அப்போ சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சிறை இருப்புக்குள் இருக்கிறீர்கள் கத்தர் கண்டிப்பாக விடுதலை வைத்திருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் மனம் திரும்பினதுனால விடுதலை வைத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது அந்த நடுவிலும் இந்த வேதனையின் நடுவிலும் ஒரு தேவ இறக்கம் ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு திரும்பி ஒரு பிரயோஜனம் இல்லை ஒன்பதாவது வருஷத்துல மனம் திரும்பலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தா அது தண்டனையிலும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஆனா இது தண்டனை தான் கத்தர் இப்படி சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் இப்பொழுது மனம் திரும்பினால் எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்கும் அல்ல இல்லையா ஒரு குடும்பத்தின் மேல் ஒரு தண்டனை இருக்கிறது அதே வேளையில் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நபர் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் உண்மையாய் மனஸ்தாபத்தோடு தன் குற குறைகளை உணர்ந்து கர்த்தரோடு அவர் கத்தரிடத்தில் தன்னை தாழ்த்தி வருகிறார் சொன்னா குடும்பத்துக்கும் விடுதலை உண்டு அதுக்கு முன்பாகவே இந்த நபருக்கு இரக்கம் கிடைக்கும் அல்ல இல்லையா இந்த நபருக்கு இரக்கம் கிடைக்கும் கர்த்தரு ஸ்தோத்திரம் எனவே இவைகளை நீங்கள் புரிந்து இவைகளுக்காகவும் ஜெபிக்கலாம் ஆண்டவரே என்னை விடுவிப்பேன் சொல்லி இருக்கிறீர் விடுவியும் கட்டாயம் எனக்கு விடுதலை தரணும் சீக்கிரம் தரணும் ஆனா இப்பொழுது ஒரு இரக்கத்தை தாருமப்பா ரொம்ப கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே தாங்க முடியலப்பா என்று சொல்லி நாம ஆண்டவரிடத்தில் கெஞ்சும் பொழுது கர்த்தர் சிறையிருப்பின் நடுவிலும் ஒரு இரக்கத்தை செய்வார் ஸ்தோத்திரம் அடுத்தது நமக்கெல்லாம் தெரிந்தது சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அக்கிரமங்களை அவர் மன்னிக்கும் போது நாம் மனம் திரும்பும் போது அவர் மன்னிக்கும் போது நமக்கு முதல்ல நோய்களை குணமாக்குகிறார் ஒரு அல் சொல்லுவோம் நம்முடைய சரீரங்களுக்கு அற்புதம் செய்கிறார் நோய்களை குணமாக்குறார் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் அழிய வேண்டிய உன் ஜீவனை உன் வாழ்க்கையை கத்திர அழிவுக்கு என்ன செய்கிறார் விலக்கி மீட்கிறார் கிருபைனாலும் இறக்கங்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நாம் ஆண்டோட்ட மன்னிப்பு பெற்றோன்னா நமக்கு கிருபை நமக்கு இரக்கம் நமக்கு நன்மைகள் அல்ல கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது லூயா சரீரத்தில் அனுபவிக்கிற சகல கஷ்டங்கள் இவைகளிலிருந்து ஒரு விடுதலை எப்பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஸோ இப்படி நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கின்றது இவைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் கடைசியாக முதல்ல வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நாம் திரும்பினால் நாம் மன்னிப்பு கேட்டால் நமக்கு மட்டுமில்லையா தேசத்துக்கே சேமத்தை தருவார் சேமம் என்ற வார்த்தையை பார்க்கும்போது அதிகமாக ஹீலிங் குணமாக்குதல் ஹீலிங் தேசத்தை குணமாக்குவார் காட் வில் ஹீல் அவர் லேண்ட் ஆண்ட தேசத்தை குணமாக்குவார் ரெண்டாவது ஒரு வார்த்தை ரெஸ்டோர் ஆண்டோ தேசத்தை ரெஸ்டோர் பண்ணுவார் மீள்நிலைப்படுத்துவார் எந்த மேன்மையிலிருந்து தேசம் கீழே விழுந்ததோ அந்த மேன்மைக்கு தேசத்தை திரும்ப என்ன பண்ணுவார் மீள்நிலைப்படுத்துவார் இல்லை இல்லையா அப்போ நாமலாம் சே ஜம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் முதல்ல நம்ம கொஞ்சம் வசனங்களில் பார்த்தோம் நம்முடைய நன்மைகள் நமக்கு உண்டாகிற நன்மைகளை பார்த்தோம் அது மட்டும் இல்லை இந்த தேசத்துக்கே நம்முடைய மனம் திரும்புதலால் தேசத்துக்கே ஆசீர்வாதம் அல்ல லூயா ஸோ அதில் தேசத்துக்கு ஹீலிங் தேசத்துக்கு ரெஸ்டரேஷன் ஐ வில் மேக் இட் ஃபர் டைல் அகேன் நான் அதை மறுபடியும் செழிப்பாக்குவேன் அல்ல லூயா தேசத்து வறுமை மாறும் பஞ்சம் மாறும் பசி மாறும் தரித்திரம் மாறும் பட்டினி பசி பஞ்சம் வராமல் ஆச்சரியமாய் கத்தர் மறுபடியும் செழிpackuar ஹalleluya அது land will be prosperous again அது வந்து சித்தி பெற்றതായി இருக்கும் prosperous சித்தி பெறுவாய் அதாவது பெரிய நற்பெயர் பெரிய மேன்மை இந்த தேசத்துக்கு the largest democracy in the world இந்தியா தேசம் உலகத்திலே உள்ளதுலே பெரிய ஜனநாயக நாடு ஆனால் இன்னைக்கு ஜனநாயகம் எங்கே பல பிரச்சனைகள் ராங் பேசப்படுது மத பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி அதுக்காக இந்த தேசத்து பெயர் வெளியே பேசப்படக்கூடிய பரிதாபம் இதெல்லாம் மாறி நல்ல காரியங்களுக்காக இந்த தேசம் மேலோங்கி நிற்கக்கூடிய நற்பெயர் பெற்று நல்ல சித்தி பெற்று நிற்கக்கூடிய ஒரு நல்ல நிலை கர்த்தர் தருவார் எப்பொழுது இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிட்டிசன்ஸும் அத்தனை அந்த பிரஜைகளும் மனம் திரும்பினால்ன்னு சொல்லியிருக்காரா இல்லை என்னாம்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது சேமத்தை தேசத்துக்கே தருவேன் சொன்னார் அல்லுயா சோ அதுவும் நம்முடைய கைகளில தான் இருக்கிறோம் எலெக்ஷன் வேற வந்திருக்கு எல்லா டேட்லாம் அறிவிச்சாச்சு வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு அதிகமாய் சோமனந்து தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டும் அல்லேலூயா சரி நான் இப்போ ஜெபிக்க போகின்றோம் ஜெபிக்கிற வேளையில நான் சொன்ன வசனத்தை கொஞ்சம் திரும்ப நான் உங்களுக்கு நினைப்பூட்டுவேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா நம்மை தாழ்த்த வேண்டும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் ஜெபம் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடுவோமா கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடுவோம் பயபக்தியோடு முதல்ல உள்ளங்கள் பரலோத்துக்கு நேராக திருப்பப்படட்டும் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்புங்க கவனத்தை எங்கேயோ விட்டுட்டு சும்மா நம்ம வாயை திறந்து ஜெபிக்கிறது அது ரொம்ப ஒரு ஆண்டவருக்கு முன்பாக மரியாதை இல்லாத ஒரு செயல் ஒரு ஆளுக்கு முன்னால் போய் உட்காந்துட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீ வெளியே போங்கன்னு தானே அந்த ஆள் சொல்லுவார் நம்மளை அதே மாதிரி மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு சிந்தனையை எங்கேயோ விட்டுக்கிட்டு சும்மா அந்த வாய்ப்பாடு புலம்புன மாதிரி ஒரு ஜபம் பண்ணினால் அது சரி அல்ல இப்பொழுது உண்மையாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அதான் சொன்னார் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி வாய் திறந்து ஜபம் பண்ணணும் தாழ்த்தினா மட்டும் போதாது என்ன செய்யணுமா ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி அவர் முகத்தை தேடுங்கள் சிந்தனை எங்கும் சிதற விட்டுட்டு ஜோம் அவர் முகத்தை நோக்குங்கள் கண்ண மூடி இருதயத்தை திறந்து அவர் முகத்தை தேடி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்கிட்ட எது பொல்லாத வழி இருக்காண்டவர என்கிட்ட எது பொல்லாத வழி என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் வழி சரியில்லையோ பொல்லாத வழியாக இருக்கோ என் பேச்சு வார்த்தையில் வழி சரியில்லையோப்பா பொல்லாத வழி ஏதாவது இருக்கா உணத்துங்க ஆண்டவரே நினைப்பூட்டுங்க ஆவியானவரே என் போக்குவரத்து அதில் ஏதாவது பொல்லாத இடங்களுக்கு போகிறேன்னா அல்லது அது பொல்லாததாய் உங்கள் பார்வையில் தெரிகிறதாப்பா கேளுங்கள் ஒரு சின்ன பிள்ளையை போல கேளுங்கள் தாழ்த்துங்க நான் சொன்ன வார்த்தைகளை போல நீங்களும் உங்கள் சொந்த வார்த்தைகளால் கத்தரிடத்தில் பேசும் பொழுது நல்ல ஒரு கட்டறுத்தல் உண்டாகும் ஒரு விடுதலை உண்டாகும் அவர் மன்னித்தால் அவர் ரொம்ப மேன்மையானவைகளை நமக்கு செய்வார் அந்த மன்னிப்பில் அவருக்கு வரக்கூடிய சந்தோஷம் மன்னித்த உடனே நம்ம மேலே வரக்கூடிய அந்த பிரியம் அன்பு நமக்காக ஒரு வைராக்கியம் ஓ அது நம்ம வாழ்க்கையை ரொம்ப மேன்மைப்படுத்தும் ரொம்ப மேன்மைப்படுத்தும் நீங்க அப்படியே அதை உணரலாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை பெற்றுக்கொள்ளணும்னா இப்ப நம்மை உண்மையாய் தாழ்த்த வேண்டும் வாயு திறந்து ஜபம் பண்ண வேண்டும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் கர்த்தர் நான் உண்மையாக மன்னிப்பு கேட்கணும் அது என்னையும் என் வாழ்க்கையில வராது ஆண்டவரே வராதப்பா நான் கவனமாக இருப்பேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கரெக்டாக ஜோம் பண்ணுங்க தேவன் கிருபை செய்வாராக கிருபை செய்வாராக கிருபை செய்வாராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லி கேட்போம் ஆண்டவடத்தில் நாங்கள் ஏற்கனவே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரம்தான் ஆனால் ஏதாயிலும் காரியங்களால் உமகு பிரியம் இல்லாததில் போய் நாங்கள் உறவு வச்சுக்கிட்டு உமகு பிரியமில்லாத அந்நிய நுகத்தில் நாங்கள் பிணைக்கப்பட்டு விட்டு பிரியம் இல்லாததோடு நாங்கள் போய் ஐக்கியம் வைத்து கொண்டு இயேசுவே அந்த குறைகளை மன்னியோம் இப்பொழுதே விடுகிறோம் இப்பொழுதே விட்டு விடுகிறோம் ஓ ஹல சிலருக்கெல்லாம் உலக பொருள் உள்ளத்தில் விக்கிரகமாக இருக்குது எதை விட்டாலும் அதை மட்டும் விட முடியாதுன்னு சொல்றீங்க இதனால் நீ இயேசுவை இழக்கிறாய் இயேசுவின் மேன்மையை இழக்கிறாய் சகோதரா சகோதரி இந்த அழிந்து போகிற பொருள் என்னத்துக்கு ஆகும் இது நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுமா ஸ்தோதரம் நீ பொன்னினாலே அல்ல விளையேற பெற்ற அல்ல விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறாய் இந்த பொன்னும் இந்த விலையிற பெற்ற உலக வஸ்துக்களும் உன்னை ரட்சிக்க முடியாது உன்னை இயேசுவிடத்தில் கொண்டு நிறுத்த முடியாது கர்த்தர் எதை விட்டு விலகுன்னு சொல்றாரோ தைரியமாக அதை விட்டு விலகுங்கள் இன்றைக்கு இந்த ஜபத்துலேயே முடிவு எடுங்கள் கர்த்தர் உண்மையில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிக பெரிய மேன்மை அடைந்துவிடும் அலலூயா ஒன்று குப்புற விழுவார்கள் எல்லாம் ஒன்றும் நிற்காது ஆமாம் உனக்கு எதிராக எது நிற்குதோ அது ஒன்றும் நிற்காது நீ கத்தரிடத்தில் மெய்யாய் மனம் திரும்பு உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு உன் கைகளில் என்ன பொல்லாத வழிகள் இருக்கிறது உன் கால்கள் என்ன பொல்லாத வழிகள் இருக்கிறது கண்களிலே என்ன பொல்லாத வழிகளும் பார்வைகளும் இருக்கிறது சிந்தனையிலே எந்த பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது பழி வாங்கும் சிந்தனை பகையின் சிந்தனை மன்னிக்காத சிந்தனை எரிச்சலின் சிந்தனை பெருமை அகந்தை மேட்டிமையின் சிந்தனை இச்சையின் சிந்தனை ஏழ ஆகாத சிந்தனைகள் ஓ மாறி போகட்டும் மாறி போகட்டும் மாறி போகட்டும் மாறி போகட்டும் மன்னியும் மன்னியும் கேளுங்க அல்லேலூயா அல்லேலூயா என்னை உம சொந்தரமாய் ஏற்றுக்கொள்வோ நான் உம்முடைய குமாரன் நான் உம்முடைய குமாரத்தி நீர் என்னுடைய பிதா அல்லேலூயா அல்லேலூயா நீர் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிதாவா இருப்பீராக தகப்பனே அல்லேலூயா 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 உம்முடைய ஊழியக்காரருடைய சந்தோஷத்தையும் திரும்ப எனக்கு தாரும ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் மட்டும் அல்ல உடைய ஊழியக்காரர்கள் என்னுடைய பெற்றோர் என்னுடைய ஆசிரியர்கள் ஆமென் ஹல லூயா ஆமேன் என்னுடைய என்னை நடத்துகிறவர்கள் என்னுடைய என்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி நடத்துகிற என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா பிரைஸ் தொல்லாட் பிரைஸ் தொல்லாட் பிரைஸ் தொல்லாட் பிரைஸ் தொல்லாட் ஹாலே லூயா ஹாலே லூயா ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி நாலுல பார்க்கிறபடி அவருடைய ஜனத்தின் பாவத்தை மன்னித்து அவள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக அப்பா என்னுடைய முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த ஆவிக்குரிய மேன்மைகள் மகிமைகள் ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா உலக பிரகாரமாக கூட அநேகருடைய முற்பிதாக்களுக்கு எவ்வளவோ மேன்மைகள் மகிமைகள் உண்டாயிருந்தது அதற்கு எங்களை திரும்பி வர பண்ணுவீராக நாதா வாய் தரந்து வாய் திறந்து ஒரு சிலர்லாம் ஜபத்தை இதனால தான் உங்களுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை ஆமையன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை நீ அறியாது இருக்கிறாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழியை நீ அறியாது இருக்கிறாய் வழியை சொன்னாலும் உணராது இருக்கிறாயே மனம் திறந்து வாய் திறந்து கூப்பிடுங்கள் இயேசுவே என்று அலை லூவ்யா அல்லை நல்லா கூப்பிடுங்க நல்லா கூப்பிடுங்க சத்தத்தை உயர்த்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க என்னை அந்த மேன்மைக்கு திரும்பி வர பண்ணும் திரும்பி வர பண்ணும் திரும்பி வர பண்ணும் என்னுடைய அந்த முந்தின சீருக்கு என்னை திரும்பி வர பண்ணும் எனக்கு நற்சீர் உண்டாயிருந்த அந்த நாட்களுக்கு என்னை திரும்பி வர பண்ணும் என் தலையின் மேலும் அது தீபம் பிரகாசித்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணும் என் வீட்டின் மேல் கத்துடைய ரகசிய செயல் கிரிய செய்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை அப்பா வாய் திறந்து கேளுங்க என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கும் அப்பா நான் அறிந்தோ நான் அறியாமலோ என் சரீரத்தில் என்ன இருக்கிறது எல்லா நோய்களை எல்லா குறைபாடுகளை எல்லா பலவீனங்களை சரீர உறுப்புகளில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடு எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள் சுகமாக்கும் சுகமாக்கும் இருதயம் லங்ஸு லிவர் பேன்க்ரியாஸு கிட்னிஸ் போன்ற மூளை போன்ற முக்கிய உறுப்புகளுக்குள்ள என்ன கேடு இருக்கிறதோ எல்லாம் அகற்றி குணமாக்குமையா 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 ஓ ரத்த நாளங்களுக்குள் உடைய வல்லமை அனுப்பி ரத்தத்தை சுத்திகரியோம் சுத்திகரியோம் ஹல லூயா ஹல யூயா லூயா லூயா எல்லா ப்ரெஷர் நார்மல் ஆகட்டும் கெட்ட கொழுப்புகள் வெளியேறி போகட்டும் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஓவர் குளுக்கோஸ் அந்த சுகர் எல்லாம் நீங்கி போகட்டும் ஓலாபா காத்தூரா ஷிபாலா ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா ரெஸ்டோர் பண்ணுங்க என் ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுங்க பிரைஸ் தொல்லாட் பிரைஸ் தொல்லாட் கழுகை போல வால வயது ஆகும்படிக்கு கழுகை போல வயது வால வயது ஆகும்படிக்கு அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் கடைசி மூச்சு வரை சுகமாய் வாழும் ஒரு கிருபை வைத்து விடும் நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்த போல ஒரு இம்யூனிட்டி ஒரு தடை காப்பு தந்துவிடும் எந்த நோய் அணுகாத ஒரு தடை காப்பு தந்துவிடும் எந்த பாவம் அணுகாத ஒரு தடை காப்பு தந்துவிடும் எந்த விபத்து அணுகாத ஒரு தடை காப்பு தந்துவிடும் அல்ல லூயா எந்த சேதங்கள் எங்களுக்கும் எங்களுக்கு உடைய எங்களுடைய உடைமைகளுக்கும் உண்டாகாதபடி ஒரு தடை காப்பை தந்துவிடும் அல்ல லூயா மனுஷன் எதிர்க்காதபடி மனுஷனிடத்தும் தீமை வராதபடி ஒரு தடை காப்பை தாரும் பிசாசு எதிர்க்காதபடி பிசாசனுடைய எதிர்கிரியைகள் வராதபடி ஆமின் இருளின் ஆயுதங்கள் வாய்க்காதபடி ஒரு தடை காப்பை தாரோம் மந்திரவாதம் இஸ்ரேவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படியே ஒரு தடை காப்பை தந்துவிடும் ஓ எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவரே யோபுவின் பிராணனை சுற்றி வேலி அடைத்திருந்தவரே எங்களுக்கும் அப்படி செய்திருக்கிறவரே ஹலலு யலலு யலலு யா கிருப இறக்கம் நன்மை

எங்கள் தேசத்தை இயற்கையை குணமாக்கும் ஆண்டவரே நிலத்தை குணமாக்கும் ஆண்டவரே தேசத்தில் எது எது குணமாக்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் குணமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஜபிக்கிறோம் அற்புதம் செய்யும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளை என்று ரெண்டு நாளாகமும் ஆறு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டது போல எங்கள் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக ஏற்ற காலத்தில் ஏற்ற மழை பெய்வதாக இந்த கிளைமற்றை நீர் குணமாக்கும்படி செபிக்கிறோம் குணமாக்கும்படி செபிக்கிறோம் தேசம் எதில் விழுந்து கிடக்கிறதோ அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணி எழுப்பும்படி செபிக்கிறோம் பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிறதப்பா பொது பொதுச்சொத்துக்கள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கிறதப்பா பல பரிதாபங்கள் அப்பா லஞ்ச ஊழல்கள் ஆண்டவரே கொள்ள இந்த தேசத்திலே பல பல காரியங்களில் தேசம் விழுந்து கிடக்கிறது நல்லொழுக்கம் என்கிற விழுந்து கிடக்கிறது பாவம் பயங்கரமாக இருக்கிறது ஒற்றை மதத்தை உயர்த்தி உயர்த்தி பயங்கரமாய் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா இந்த தேசம் எவ்வளவு நன்மையான காரியங்களுக்கு பெயர் பெற்ற தேசம் திரும்ப இவைகள் நற்காரியங்களுக்காய் சீர் பெறுவதற்கு சித்தி பெறுவதற்கு நற்பெயர் பெறுவதற்கு என் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு சேமத்தை தரும்படி

நடக்கிறார்களே என் தகப்பனு இந்த தேசத்தை செழிப்பாக்கும் ஆண்டவரே மறுபடியும் ஆசீர்வதியும் ஆண்டவர தேவனை விட்டு தேசம் விலகி போய்விட்டது தேவனுக்கு பிரியம் அல்லாதவைகளை கொண்டு தேசத்தை நிரப்பி அதுதான் மேன்மை என்று சொல்லி கொண்டிருக்கின்றது இயேசுவே நீர் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கரம் உயர்த்தி ஜோமன வலது கரத்தை உயர்த்தி ஜோமன ஆண்டவரே சிறை இருப்பின் நடுவே எனக்கு ஒரு இரக்கம் வேண்டும் இன்றைய இந்த சூழ்நிலையின் நடுவிலே எனக்கு ஒரு இரக்கம் வேண்டும் என் குடும்பத்துக்கு ஒரு இரக்கம் வேண்டும் எல்லாரும் ஜோம் பண்ண ஆமை நோபா காலத்தில் ஜலப்பிரளயத்தை தடுக்கவே முடியாது வந்தே ஆகும் ஆனால் நோவா குடும்பத்துக்கு ஒரு இறக்கம் ஹால லூயா அதுபோல் ஒரு இரக்கத்தை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வலது கையை உயர்த்தி கூப்பிடுங்க 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 ஹாலி லூயா யா லூயா ஹாலே லூயா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இறக்கத்தை தாரோ என் குடும்பத்துக்கு ஒரு இறக்கத்தை தாரோ எங்கள் சபைக்கு ஒரு இறக்கத்தை தாரோ இறக்கத்தை தாரோ நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒரு இறக்கத்தை தாரோ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு

வியாதியாய் பலவீனமாய் மருத்துவமனைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நினைத்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய சபை ஊழியர் சகோதரி ஃப்ளாரன்ஸ் செல்வி அவர்களும் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அட்மிட்டாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாக ஜெபிக்க வேண்டும் இவ்வளவு நாள் இருந்த சூழ்நிலையில் நேற்று இரவிலிருந்து ஒரு முன்னேற்றம் இருக்கிறதை சொல்லுகிறார்கள் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தம்முடைய மகளை எழுப்பி மறுபடியும் ஓடியாடி ஊழியம் செய்ய வைக்க வேண்டும் ப சுந்தர் சிங் ஹரியானா மிஷினரி அம்பாலா மிஷனரி அவரும் இங்கே வந்து அவர் ட்ரீட்மெண்டில் இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு டிஸ்சார்ஜ் அவருக்காகவும் ஜோம் பண்ண வேண்டும் நம்முடைய விசுவாசிகள் ஒரு சிலர் பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள் எழு பால்ராஜ் அவருடைய துணைவியாருக்கு நீண்ட காலம் கஷ்டப்படுகிறார்கள் கத்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் பிற பிரின்ஸுக்கு ஆண்டு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கணும் காட்டாத்துறை மிஸ்ஸிஸ் பாய் பால்ராஜ் அவர்கள் நேற்றைக்கு விழுந்து அவர்கள் மாத்தாண்டத்தில் மருத்துவமனையில் இருக்கிறாள் கையிலே ஒரு முறிவு அவர்களுக்காய் ஜோ பண்ணணும் அவர் இவளை பிற வில்சன் திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனையில் போயிருக்கிறார் அவருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் மற்றும் எல்லா தேவ பிள்ளைகளை நினைத்து எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம் ஆமையன் எல்லாம் வாய் திறந்து சொல்லி ஜோமனும் ஒரு மனமா ஜோமனும் பிதாவே இந்த அருமையானவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் 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 இந்த மதிய வேளையில் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நீதியின் சூரியனுடைய செட்டைகள் இவர்கள் மேல் விரிக்கப்படணும் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் அற்புதம் நடக்க வேண்டும் பூரண சுகம் உண்டாக வேண்டும் அதிசயம் செய்துவிடும் ஐயா சிஸ்டர் ஃபிளாரன்ஸ் அவளுக்கு ஒரு

கால்களை பலப்படுத்த ஜபிக்கிறோம் எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் இன்னும் யார் யார் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ ஒருவேளை நாங்கள் பேர் சொல்ல விட்டு விட்டோமோ எல்லாரையும் கர்த்தர் நோக்கி பார்த்து அற்புதம் வெங்கஞ்சி வெங்கஞ்சி சபையில் ஒளி மதர் லைசால் அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஜபிக்கிறோம் எல்லார் மேலும் கிருபை வைத்தருளும் நாதா அதிசயத்தை விளங்க பண்ணும் ஆமேன் மறுபடியும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் வாய் தரந்து ஆமேன் ஹால லூயா ஹால லூயா அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே உமை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் நாங்கள் சபையாய் கூடி உங்கள் பாதத்தில் வைத்த விண்ணப்பங்களை கிருபையாய் அங்கீகரித்து ஒன்றை கூட நீர் மறக்க மாட்டீர் ஒதுக்கி வைக்க மாட்டீர் தவற விட மாட்டீரப்பா எல்லா விண்ணப்பங்களையும் கனத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற எங்கள் பெரிய தெய்வம் எங்கள் மேல் இறக்கம் வைத்த தெய்வம் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதம் செய்யும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடி வாய் வாய்த்தறந்து ஜபம் பண்ணி ஆமை நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது எங்களுக்கும் பல விடுதலைகள் அதோடு இந்த தேசத்துக்கே பெரிய சேமம் அதை தந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த நாளின் ஜபங்களை ஆசீர்வதியும் நாளை பர்சுத்த ஆராதனை ஆசிர்வதித்து மேன்மையாய் கிரியை செய்யும் நாளை ஊழியங்களையும் ஆசிர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும் சுவிசேஷ ஊழியம் மாதம் ஒரு வருவாய் கிராமம் ஆசிர்வதித்து வெற்றியாய் நடத்தி தாரோம் வருகின்ற வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்தீர் என்பதை அவள் அறிந்துமை துதிக்கும்படி கிருபை செய்யும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலீலு அலீலு அலீலுயா கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்